ஹர நம பார்வதி பதகே, ஹர நமதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் எரிவா போற்றி போற்றி. ஓம் பத்ரம் கர்ணே பிஸ்ருநியாம தேவாஹ, பத்ரம் பஸ்யே மாக்ஷபுர்ய ஜத்ராஹ, சிரைரங்கே திருஷ்டவாகும் ஸ்வஸ்தனோபிஹி விசேம தேவைதும் இதாயுஹ. ஸ்வஸ்தி ந இந்திரா விருத்தஸ்ரவாஹ, ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ, ஸ்வஸ்தி ந இக்ஷ்வாகுஷ்வரிஷ்டநேமிஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. கற்ப விநாயகர் ஆலயம், அன்னை சத்யா நகர், நெசப்பாக்கம். நம்ம கற்ப விநாயகர் கோவில் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் பூஜைகள்லாம். அது இல்லாமல் தெற்கை பார்த்து விநாயகர் அமைஞ்சிருக்கார். அது ரொம்ப விசேஷமான விநாயகர் கற்ப விநாயகர். இவருக்கு மாதந்தோறும் சங்கடகர்த்தி நல்லா சிறப்பாக பூஜை நடைபெறும். அதெல்லாம் ஊஞ்சல் சேவையும் நடைபெறும் சங்கடகர்த்திக்கு. இந்த விநாயகர் சக்தி வந்து நல்லா விசேஷமாக பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு பூஜை வருஷத்தில் ஒரு நாள் விநாயகர் சக்தி நல்லா பூஜை பண்ணுவோம். முத நாள் வந்து ஒரு 1008 தேங்காய் ஹோமம் பண்ணுவோம் விநாயகர் சக்திக்கு. முத நாள் விநாயகருக்கு 1008 தேங்காய் முத நாள் ஹோமம் பண்ணுவோம். மறுநாள் ஊர்வலம் சந்தன அப்போ எல்லாம் எப்போ போல உண்டு உங்களுக்கு. முருகருக்கு வந்து கிருத்திகை அபிஷேகம் நடைபெறும் மாதத்தில். மாதம் மாதம் கிருத்திகை அபிஷேகம் விடும். காமாட்சி அம்மனுக்கும் அதேமாரி மாதத்தில் பௌர்ணமி அபிஷேகம், அதே வருஷத்துக்கு நவராத்திரி பூஜைகள் நல்லா நடைபெறும் உங்களுக்கு. அப்போ அதுபோல் ஐயப்பனுக்கு மாதம் மாதம் உத்திர நட்சத்திரமும், வருஷத்துக்கு வந்து இந்த கார்த்திகை மாதமும் இந்த மாலை மாதமும் இந்த சனிக்கிழமை தோறும் படி பூஜை அபிஷேகம் நடைபெறும். ஜோதி இங்கே உண்டு. பொங்கல் அன்றைக்கி இங்கே ஜோதி காட்டுவோம் நாங்கள் உங்களுக்கு, ஜோதி உண்டு உங்களுக்கு. அது ஆஞ்சநேயருக்கு வந்து மாதம் மாதம் மூல நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் வடமாலை உண்டு. அனும ஜெயந்திக்கு வந்து வருஷத்துக்கு அனும ஜெயந்தி வந்து ஊர்வலம் உண்டு. காலத்தில் ஹோமம் எல்லாம் பண்ணி ஆஞ்சநேயர் ஊர்வலம் உண்டு அனும ஜெயந்திக்கு. அதனால் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். இந்த கோயில் திட்டத்தில் 22 வருஷமாக இருக்குது உங்களுக்கு. இந்த ஏரியா வந்து புதுசாக கட்டி வீடு வந்து ஒரு ரூபா கட்டினாங்க கோயில் வந்து உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் போகும் உங்களுக்கு. நம்ம தெற்கை பார்க்க இருக்கிறதுனால ரொம்ப தெற்கை பார்க்கறதுனால நமக்கு ஒரு பயம் வந்து போகும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு பயந்துட்டு இருக்கீங்க, சப்போஸ் ஒரு தடங்களாக இருக்குன்னா அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் கற்ப விநாயகர். அது இல்லாமல் தெற்கை பார்க்கறதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கும் இவர் வந்து உங்களுக்கு. தெற்கை பார்க்க தான் ரொம்ப விசேஷமாக இருப்பார் அவர் உங்களுக்கு. காலையில் 7:30 10 மணி வரைக்கும் இருப்போம். சாயங்காலம் 6:00 மணி வரைக்கும் இருப்போம். 8 மணி வரைக்கும் இருப்போம் சாயங்காலத்தில். நான் இங்கே ஒரு 12 வருஷமாக இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு 12 வருஷமாக இருக்கேன். கேட்டெல்லாம் கொடுப்பார் நம்ம பிள்ளையார். நம்ம நம்ம கேட்கணும் அவர்கிட்ட கேட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா செய்வார் வந்து உங்களுக்கு எல்லாம். அவர் வரும் இங்கே இங்கே உள்ள பக்கத்தில் உள்ளவங்களாம் வருவாங்க. ஒரு 30-40 பேர் வருவாங்க தினம் வந்து உங்களுக்கு. வெளி உலந்த விநாயகர் சக்தி, இதேமாரி நவராத்திரி, அதேமாரி எல்லாம் வருவாங்க வந்து உங்களுக்கு. பஸ் வரணா நீங்கள் இந்த நெசப்பாக்கம் வந்து இறங்கி வரணும். நீங்கள் நெசப்பாக்கம் அந்த பெட்ரோல் பங்கிட்ட இறங்கி அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து தான் வரணும் நீங்கள் கோயிலுக்கு. கற்ப விநாயகர் கோவில் நெசப்பாக்கம், அன்னை சத்யா நகர், நெசப்பாக்கம். நீங்கள் நெசப்பாக்கம்னா இறங்கி அங்கேருந்து வரலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கோயிலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் நடந்து வந்தீங்கன்னா. திருமண தடையெல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம பிள்ளையாட்ட வந்து கடன் பிரச்சனைலாம் ரொம்ப தீர்த்து வைப்பார் நம்ம பிள்ளையார். தெற்கை பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு பிள்ளையாருக்கு வேண்டிக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்க்கை ஏற்றி இதேமாதிரி பூஜைகள் அருங்க பிள்ளை சாத்தி வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஒரு 7 வாரம் இல்லை 9 வாரம் அதேமாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அவர் செய்வார் வந்து உங்களுக்கு. வராங்க பக்கத்தில் உள்ளவங்களும் நிறைய பேர் வராங்க வந்து உங்களுக்கு. நிறைய பேர் அதே வராங்க. எங்கள் கற்பக விநாயகர் கோயிலை பற்றி நாங்கள் நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் தனியாக ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டு போனாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். எல்லா சந்நிதியும் முருகன், விநாயக சதுர்த்தி, கார்த்திகை தீபம், அம்பாளுக்கு வந்து நவராத்திரி உற்சவங்கள், அப்புறம் குரு பெயர்ச்சி, ஆஞ்சநேய சுவாமிக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஐயப்ப சுவாமிக்கு எல்லா பூஜையிலையும் கலந்துக்குவோம். நாங்கள் ஒரு பூஜையும் விடுறதில்லை. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா இந்த அன்னை சத்யா நகர் ஜனங்கள் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவாளும் எல்லாரும் வந்து செய்வாங்க. இங்கே உள்ள அலங்காரங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே இருக்க ஒரு குருக்கள் சுவாமிகள் சில சிவசங்கர் குருக்கள் சுவாமிகள் ரொம்ப அருமையாக
அந்த பக்த கோடிகளுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதி. அவர் விநாயகர் வந்து பார்த்தா என்ன பலன்? நீங்க என்ன மனசுல உங்களுக்கு குறைகள் கேட்டுன்னு வரீங்களோ அதை அவர் தீர்த்து, உங்க குறையை தீர்த்து உங்க மன சந்தோஷத்தை நிவர்த்தி பண்ணி நல்லபடியா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், மன குறைகளை தீர்த்து வைப்பார். அதுதான் நிறைய நிறைய அதை சொல்லி மாளாது. எவ்வளவோ மன சுமையோடு வருவோம், உடல் நலம் சரியில்லாமல் இருந்தாலும் மனசில் குழந்தைகளோட படிப்பு, பேர குழந்தைகளோட படிப்பு, இதுக்கெல்லாம் மனசில் என்னென்னமோ நினச்சின்னு வருவோம் மனசில், அதெல்லாம் பகவான் நிவர்த்தி கொடுப்பார். உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிற இந்த கோவிட் பீரியட்லலாம் எவ்வளவோ நன்மைகளாக மிராக்கள் மாதிரி நடந்திருக்கு அவருக்கு. அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைய நடக்கும். துர்க்கையம்மனுக்கு வேண்டிட்டு அபிஷேகங்கள், ஆராதனைகள், கோயிலில் விசேஷங்கள் ரொம்ப அருமையாக நடக்கும். நீங்கள் வந்து இந்த ஆன்மீக எழுத்துக்காக இவ்வளோ தூரம் இந்த எங்கள் கோவிலை வந்து எழுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இன்னும் அவரோட சக்திக்கு நம்ம என்ன அளவு இல்லை? நம்ம அளவாக சுவாமியை பற்றி சொல்கிறதுக்கு அளவு உண்டா? அது வந்து அளவில்லாத ஒரு வியாபிச்சிருக்கிறவங்க இல்லையா, உலகமே வியாபிச்சிருக்கவர் இல்லையா, அவரை கொண்டாடுறதுக்கு அப்படி வருவோம். அதாவது வீட்டில் இருந்தால் நிச்சயமாக வராமல் இருக்கிற கோவிட், ஆமாம் கோவிட் பீரியடில் தான் வர முடியல, மற்றபடி கோவிலுக்கு வராமல் இருக்க முடியும். நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து 40 வருஷம் சார் வந்து இந்த இடம் எல்லாம் நான் இது பண்ணி உற்பத்தி பண்ணி வாங்கி இந்த விநாயகர் வச்சு எல்லா மக்களும் இங்கே நல்லா இருக்கும். வச்சதுலேருந்து எல்லாம் செழிப்பமாக இருக்கும். இங்கே வந்து எல்லாரும் அவ்வளோ கஷ்டத்தில் வந்தோம், எல்லாருமே இப்போ அவங்கவுங்க வசதியாக தான் இருக்கும். விநாயகர் நாங்கள் வைக்கணும்ன்ட்டு அங்கே ராமபுரம் இருந்தது, அங்கே போவோம் இல்லைன்னா அங்கே போவோம், நம்ம இடத்துலையே ஒன்று வேணும் நம்மளுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஜென்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. தண்ணி இல்லாத நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு விநாயகர் வைக்கணும்னு நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாத தலைவர் அந்த விஜயகுமார் சாருன்றவங்க, எங்கள் வீட்டுக்கார் தங்கராஜ் சார், இவங்க எல்லாமே பக்கத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி சின்னதாக தான் வச்சோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் வாங்கி அப்புறம் அம்பாள், முருகர், துர்க்கை எல்லாம் வச்சு. ரெண்டு கும்பாபிஷேகம் நடந்தது? ஆமாம், ரெண்டு கும்பாபிஷேகம், 12 வருஷம் ரெண்டு நடந்தது. இந்த ஏரியா மக்களுக்கு இங்கே வந்து ஒரு தீபம் போடலைன்னா மனசு சரி இருக்காது. காலையில் வரலைனாலும் சாயங்காலமாவது வந்து ஒரு தீபம் வச்சுட்டு போனால் தான் நைட்டில் தூக்கம் வரும். எங்களுக்கு அந்த அந்த இது நல்லா பழகி போச்சு. ஆ, பழகி போச்சு. அன்னைக்கு அந்த தீபம் வைக்கலன்னு வச்சிருந்தா அன்னைக்கு எங்களுக்கு முடியவே முடியாது. என்னமோ மாதிரி சாமி லேட்டானாலும் ஒரு 5 நிமிஷம் இருங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து எங்கள் குருக்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சாமி டெய்லி வந்துடுவோம். டெய்லி வந்து ஒரு தீபம் போட்டு பயிரம் பௌர்ணமி பூசை உண்டு. துர்க்கையம்மனுக்கு வந்து ரெண்டாம் எங்கள் வாழ்க்கையிலன்னா எங்க நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, மற்றவங்க நல்லா இருக்காங்களா சரி, ரொம்ப சங்கடமா இருந்து பிள்ளையார வேண்டிக்கிட்டா அடுத்த நிமிஷமே அது நல்லபடியா கஷ்டம் குறைஞ்சிரும், மன சங்கடம் எல்லாம் தீந்துரும். நிறைய நடந்திருக்குது, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்து மனசு வேதனைப்பட்டு ஒரு தேங்காய் உடைக்கிற பிள்ளையாரப்பா என் கஷ்டத்தை தீர்த்து வையினா அடுத்த நிமிஷமே அதை நல்லபடியாக இதாயிரும். நிறைய வாட்டி நான் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன்.